Hello guys, from Instagram, this is your weapon. Gautham Vasudev Menon or direction, the great AR Rahman musical, the best actor, Silambarasan TR, Nadiche, deliver a paranda, Vendhu Thanindhathu Kaadu. So, this is already in the part of Romba Hype Poetry. Means, expiration அதிகமா இருக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சிம்பு ரொம்ப ஒல்லி ஆகிட்டு நடிச்ச படம் இதுதான் தான் சொல்கிறாங்க. மீன்ஸ் மற்ற எல்லாத்துலேயும் கூட கொஞ்சம் உடம்பு தேத்திருப்பாங்க, ஆனால் ரொம்ப ஒல்லியாக நடித்த படங்கிறது இந்த படம் தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு ஃபஸ்ட் திங். அப்புறம் வந்து அந்த காமிச்ச ஒரு விதம், ஒரு நடிக்கிறதுக்கு மீன்ஸ் ஒரு ஆக்டருக்கு நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த காமிச்ச விஷுவல்ஸ் ஆஃப் திஸ் மூவி மூணு மணி. ஸோ இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு கைஸ், அதுதான் பார்க்க போறோம். அதே மாதிரி சேனல் ஃபர்ஸ்ட் டைமும் பாக்குறீங்கன்னா மறக்காம சேனல் லிஸ்ட் மீன்ஸ் பிளேலிஸ்ட் எல்லாம் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச மூவிஸோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும், பிடிச்ச மூவி ரிவ்யூஸ் இருக்கும், அதே மாதிரி வீடியோஸோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும், டீசர்ஸ் ட்ரெய்லர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்புறம் உங்களுக்கு மேபி தெரியாம இருக்கிற படத்தோட ரியாக்ஷன்ஸ் இருக்கும், ஆனா உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணி பாருங்க. அப்படி பிடிச்சிருக்குன்னா அந்த வீடியோஸுக்கு எல்லாமே வந்துட்டு லைக் கொடுத்துட்டு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கு படத்தோட அந்த ட்ரெய்லர், அந்த நம்மளோட அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுதாங்கிறது பார்த்துருக்கோம். சில சமயம் உண்மையை சொல்றது கதை சொல்றதை விட கஷ்டம். இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கை, a life. உச்சிக்கு போக போக தனிமை, ஆள் இல்லாத மலை சிகரத்துல தன்னந்தனியா நின்று இருக்கிற மாதிரி. ரிசுகி பரோட்டா கடை இதுதானே? ஆமா, ஆனா யாரா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் தீனி. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் தீயில எரிஞ்சு எரிஞ்சு அங்க வந்து சேர வேண்டியிருக்கு. மனுஷனுங்களை அடிச்சுட்டு போற காத்து ஏதுன்னு யாராலையும் சொல்ல முடியறதில்ல. எல்லாரும் பறந்துட்டு இருக்காங்க. அண்ட் கில் ஆர் டை. அண்ணே, எல்லாரையும் கொன்னுடுவேன். கொன்னுறியா? என்னால கொல்லவே முடியாது. எனக்கு அடுத்தது நீ தான் தலைவன்னு சொன்னா என்ன கொல்லுவியா? எல்லா துறையிலும் அதுதான், கில் ஆர் பி கில். இட்ஸ் எ மேட் டான்ஸ். இங்க கிளம்புறதுக்கும் போய் சேர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுக்கு பேர் தான் விதியா. இங்க இருந்து போக முடியுமா? ஒவ்வொருத்தரும் தப்பியோட தான் முயற்சி பண்றாங்க, எப்படியாவது எங்கேயாவது போயிடணும்னு துடிக்கிறாங்க. ஆனா தப்ப முயற்சி பண்ணா இன்னும் ஆழமா மாட்டிக்கிறாங்க. சரியா சொல்ல போனா நீ அவருக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. இதுல கதையே கிடையாது. என்ன அது வாழ்க்கை? அர்த்தம் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் இது வெறும் விளையாட்டு, வேற ஒண்ணும் இல்லை. இங்கிருந்து யாரும் போக முடியாதானே? இங்க பாரு, நீ இங்க எந்த பெரிய விஷயத்துல ஈடுபடலன்னு வையு, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வையு, தப்பிச்சு போனா ஒருவேளை விட்டுருவாங்க. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும். தெய்வம் இல்லைன்னா பேய். எங்க முடியும் ஆற்றின் பயனும். இவனுக்கு முடிவெப்பு இல்லை, தொடரும். என்ன சொல்ல விரும்புறேன்னா, இதோட போஸ்டர் வந்து போட்டிருந்தாங்கல்ல ட்விட்டர்ல, மீன்ஸ் வரப்போகுது சொல்லிட்டு, இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது எனக்கு அந்த போஸ்டர் பார்க்கும்போது என்ன, அந்த கேஜிஎஃப் மூவியோட ஏதாவது போஸ்டர் எடுத்து போட்டிருக்காங்களோ அப்படிதான் தோணுச்சு. ஏன்னா அந்த காஸ்டியூம் அண்ட் இது அவங்களோட மேக்கப் எல்லாமே அப்படிதான் இருந்துச்சு, கேஜிஎஃப் ஸ்டைல் தான் இருந்துச்சு. இப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, ஒரு புதுப்பேட்டை கஷ்டப்பட்டு வேலை செய்ய வந்து அது வேற அப்படியே பில்டாகி 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 ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த நார்மலா வந்து இருக்கிற ஒரு ஆளோட சர்வைவல் அண்ட் டாமினேஷன் அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படம்.
கடைசியில் வந்துட்டு அந்த கேஜிஎஃப் ஸ்டைலில் தான் உட்காடுறாங்க. கேஜிஎஃப் ஸ்டைலில் அந்த இது வச்சுட்டு அந்த ட்ரெஸ் எல்லாமே பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட்ஸ் கேஜிஎஃப் ஸ்டைலு அந்த மாதிரி கடைசியில் காமிக்கிறது. மற்றது எல்லாமே வந்து அந்த சாதாரணமாக காமிக்கிறது எல்லாமே வந்து ஒரு புதுப்பேட்டை ஸ்டைல் எனக்கு தோணுது. ஸோ ஸ்டோரி வந்து ஸ்பெஷலாக ஒன்றும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும் பார்க்கும்போது. எனக்கு பெருசெல்லாம் தெரியுது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக இருக்க போகிறது இல்லை. இதுதான் ஸ்டோரின்னு தெளிவாக தெரியுது. பட் த திங் இஸ் சிலம்பரசன் என்கிற ஆக்டரோட ஆக்டிங் வைபு தெரியும், கன்ஃபார்மாக தெரியும். அந்த சாதாரணமாக ஆளுங்க நடிக்கிற மாதிரி அந்த அவ்வளோ நம்ம என்ன சொல்கிறது அது பாவம் பையன் அந்த மாதிரி தோன்ற விதத்தில் வந்து நடிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ என்ன இருக்காங்க அந்த அந்த மாதிரி தோன்ற விதத்துலையும் இருக்காங்க. ஸோ கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து அது எப்படி வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எப்படி டிரெக்ட் பண்ணியிருக்காங்கிறது தான் இது மெயினானு தவிர, இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்கிறது ரொம்ப ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் கொடுக்குற விதத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் இல்லை. இட்ஸ் லைக் ஓகே நார்மல் ஸ்டோரி தான், நார்மல் இதுதான். பட் த திங்ஸ் கௌதம் வாசுதேவ் மேனோட டிரெக்ஷன், அதில் வந்து சிலம்பரசனோட ஆக்டிங்கு வித் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல், அந்த மியூசிக் இடையில வந்த உடனே அந்த ஒரு இது இன்க்ரீஸ் ஆகுது, அந்த ஒரு மொமெண்டம் இன்க்ரீஸ் ஆகுது. இப்படியே போயிட்டு இருந்தால் மியூசிக் வந்தோடனே அப்படி ஏறுது. ஸோ எல்லாமே சேர்ந்து எப்படி இருக்கு படம்னு பார்த்தீங்க, ரிலீஸ் ஆகுது September 15th. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் தெரியும். பிகாஸ் இட்ஸ் எ நார்மல் ஸ்டோரி, உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே தெரியும் இட்ஸ் எ நார்மல் ஸ்டோரி. சார் கடைசியில் கேஜிஎஸ் சைடு காமிக்கிறாங்க, இட்ஸ் எ புதுப்பேட்டை சைடு. எனக்கு இதுதான் தோணுது, புதுப்பேட்டை தான் எனக்கு ஞாபகம் வருது, வேற எனக்கும் அந்த அளவுக்கு இது இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன தோணுச்சு, மீன்ஸ் என்னோட சேம் ஒப்பீனியனா இல்லை உங்களுக்கு மாதிரி இல்லை இது வேற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தோணுதா, உங்களோட விருப்பம் மீன்ஸ் உங்களோட இது அசம்ஷன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க. என்னோட ரியாக்ஷன் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் அதே மாதிரி ரிவ்யூஸ் எல்லாம் பாக்குறதுக்கு கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கற வரைக்கும் பாய்.